இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் 10 வித நறுமணங்களில் மீனாஸ் சாம்பிராணி. மீனாஸ் இது இல்லம் தேடி வரும் ஓர் இனிய உன்னதம். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அரசு நிர்வாக தலையீடு இன்றி SPRM செயல்படும். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM அரசாங்க நிர்வாக தலையீடு இன்றி ஒரு சுதந்திர அமைப்பாக தொடர்ந்து செயல்படும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் உத்தரவாதம் அளித்துள்ளார். ஒரு சுதந்திரமான அமைப்பு என்ற முறையில் தனது பணித்தன்மை கோட்பாட்டிற்கு இணங்க அந்த அமைப்பு தனது கடமையை செய்து வருவதற்கு முழு சுதந்திரம் உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் 56ஆம் ஆண்டு நிறைவு நாளையொட்டி பிரதமர் இந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார். புறையோடி கொண்டு இருக்கும் லஞ்ச வேர்களை வேறெறுப்பதில் அந்த ஆணையம் முழு வீச்சில் செயல்பட வேண்டும் என்பதே பொதுவான எதிர்பார்ப்பாகும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். சந்தையில் உள்நாட்டு அரிசி விநியோக தட்டுப்பாட்டு பிரச்சினைக்கு குறுகிய காலத்தில் தீர்வு காண முடியாது என்று பூமிபுத்ரா சில்லறை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவரும் மைடின் பேரங்காடி மையத்தின் நிர்வாக இயக்குநருமான டத்தோ அமீர் அலி மைடின் தெரிவித்துள்ளார். அரிசி நடப்பு பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதை விட ரஹ்மா அரிசி விற்பனையில் அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்துவதால் நடப்பு பிரச்சினையை குறுகிய காலத்தில் தீர்வு காண இயலாது என்று அமீர் அலி மைடின் குறிப்பிட்டார். அரிசி பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு முழுமையான செயல்திட்டம் தேவை. ஆனால் அந்த முழுமையான செயல்திட்டம் பற்றி இதுவரையில் சிந்திக்கப்படவில்லை என்று அவர் மேலும் கூறினார். கடந்த செப்டம்பர் 24ஆம் திகதி டேசா பெட்டாலிங்கிலிருந்து ஆடவர் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவத்தில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் போலீஸ் நிலைய தலைவர் மற்றும் இதர 4 போலீஸ்காரர்கள் சம்பந்தப்பட்ட குற்றவியல் வழக்கின் விசாரணை அறிக்கை புக்கிடாமான் போலீஸ் தலைமையகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக சிராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஜம் ஹலீம் ஜமாலுடின் தெரிவித்துள்ளார். இந்த கடத்தலில் தொடர்புடையவர் மாவட்ட போலீஸ் தலைவராக இருப்பதால் இந்த விவகாரத்தை புக்கிட் அம்மான் போலீஸ் தலைமையகம் கையாளும் என்று அவர் குறிப்பிட்டார். அந்த ஆடவர் கடத்தப்படுவதற்கு முன்னதாக அவர் கைது செய்யப்பட்டு சலக்ஸ்லாத்தான் பாரு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக ACP ஜம் ஹலீம் மேலும் கூறினார். மலேசிய குடியுரிமைக்கு விண்ணப்பித்தவர்களில் கடந்த செப்டம்பர் மாதம் வரையில் 9,539 பேரின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். மலேசிய குடியுரிமை விண்ணப்பங்களுக்கான அங்கீகாரம் விருப்பம் போல் வழங்கப்படுவதில்லை என்றும் ஒவ்வொரு விண்ணப்பமும் மிக கவனமாக பரிசீலிக்கப்பட்ட பின்னரே அதன் நிலை குறித்து முடிவு செய்யப்படுவதாக சைஃபுடின் விளக்கினார். கோலாலம்பூர் பண்டார் துன் ரசாக் விளையாட்டு அரங்கு மண்டபத்தில் இன்று 19 விண்ணப்பதாரர்களின் குடியுரிமை தொடர்பான கடிதங்களை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். மீனா சேமியா விருந்துகள் இனிக்க, விழாக்கள் ருசிக்க, வீடு முழுக்க உங்கள் அன்பு மணக்க இன்றே வாங்கிடுங்கள் மீனா சேமியா. கேமரன் மலை குனோங் ஜாசாரில் மலையேறும் நடவடிக்கையின் போது காணாமல் போன இந்திய பிரஜையின் உடல் அடர்ந்த காட்டு பகுதியில் ஹெலிகாப்டர் மூலம் கேமரன் மலை மருத்துவமனைக்கு இன்று மதியம் கொண்டுவரப்பட்டது. கடந்த 8 நாட்களாக தீவிரமாக தேடப்பட்டு வந்த 44 வயது நந்தன் சுரேஷ் நட்கர்ணி என்பவரின் உடல் நேற்று மாலை 3:30 அளவில் போஸ் அட்டப் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. பள்ளத்தாக்கின் அருவியின் அருகில் மீட்பு படையினரால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இந்திய பிரஜையின் உடலை உடனடியாக மீட்க இயலாத நிலையில் இன்று காலை 11:20 அளவில் இப்போ ஆகாயப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலம் ஏர்லிப்டட் முறையின் வாயிலாக மீட்கப்பட்டது. பின்னர் சவப்பரிசோதனைக்கு அந்நபரின் உடல் கேமரன் மலை சுல்தானா ஹஜா கல்சோ மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டது. கடந்த செப்டம்பர் 22ஆம் திகதி தனியொரு நபராக குனோங் ஜாசாரில் மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்ட அந்த இந்திய பிரஜை வழி தவறி இருக்கலாம் என்று நம்பப்படுவதாக பஹாங் மாநில போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரீ யஹ்யா ஒஸ்மான் தெரிவித்தார். விரைவில் அமைச்சரவை மாற்றம் நடக்குமாயின் கூட்டரசு பிரதேச அமைச்சை மீண்டும் நடைமுறைப்படுத்த பிரதமர் பரிசீலனை செய்வார் என
தாம் நம்புவதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜஹீர் விருப்பம் தெரிவித்துள்ளார். அதே சமயம் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் போது தமக்கு பிரதமர் எந்த அமைச்சை கொடுத்தாலும் அதனை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு போதுமான அனுபவத்தை தாம் கொண்டு இருப்பதாக ஜஹீர் கூறினார். தற்பொழுது புறநகர் மற்றும் கூட்டரசு மேம்பாட்டு அமைச்சராக தாம் பொறுப்பில் இருந்தாலும் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தம்மை முக்கியமான பொறுப்புகளிலும் அமர்த்தி உள்ளார் என்று அம்னோ தலைவருமான ஜஹீர் கட்சியின் சிறப்பு சந்திப்பு கூட்டத்தில் விளக்கினார். நாணய பரிவர்த்தனை சந்தையில் ஓர் அமெரிக்க டாலருக்கு எதிராக ரிங்கிட்டின் மதிப்பு குறைந்து கொண்டே வரும் வேளையில் அரிசி விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்களின் வாழ்வாதார செலவு அதிகரித்துக் கொண்டே வருவதாக பர்சாத்து கட்சியின் பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ ஹம்சா சைனுடின் நடப்பு அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 3 நாட்களாக நாணய பரிவர்த்தனை சந்தையில் ரிங்கிட்டின் மதிப்பு குறைந்து வருவது தொடர்பில் அரசாங்கம் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று ஹம்சா சைனுடின் கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போதைய நிலை தமக்கு அச்சத்தை அளிப்பதாக உள்ளது என்றும் மக்களின் நிலையை கண்டு தாம் வருந்துவதாகவும் நடப்பு அரசாங்கம் இதனை கண்டும் காணாமல் இருந்து வருவதாகவும் பரிக்கத்தா நேஷனல் பொது செயலாளருமான ஹம்சா சைனுடின் குற்றம் சாட்டியுள்ளார். மலேசியாவை சேர்ந்த 5 நபர்கள் இந்தியாவில் 1,86,00,000 வெள்ளி சட்டவிரோத பண மாற்றத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுவது தொடர்பில் இந்திய போலீஸ் துறையிடமிருந்து எந்த ஒரு விண்ணப்பத்தையும் அரசு மலேசிய போலீஸ் படை பெறவில்லை என்று புகிட் அமான் வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்துஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். இந்த சட்டவிரோத பண மாற்ற நடவடிக்கை தொடர்பில் அரசு மலேசிய போலீஸ் படையின் உதவி கேட்டு இந்தியா எந்த ஒரு விண்ணப்பத்தையும் சமர்ப்பிக்குமானால் உரிய ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். ஆடவர் ஒருவர் 13வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரணமுற்றார். இச்சம்பவம் இன்று காலை 9 மணி அளவில் நிகழ்ந்தது. அந்த ஆடவர் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு ஹோட்டல் பணியாளர்கள் அளித்த புகாரை தொடர்ந்து அவ்விடத்திற்கு தீயணைப்பு மீட்பு படையினர் விரைந்தனர். அந்த ஹோட்டலில் தங்கியிருந்த 40 வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். விசாரணைக்கு ஏதுவாக அந்த ஆடவரின் சடலம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக இப்போ தீயணைப்பு மீட்பு படை பேச்சாளர் தெரிவித்தார். ஜோஹர் மாநிலத்தில் காற்றின் தூய்மைக்கேடு மோசமாகிக் கொண்டு வருவதால் மூச்சு திணறலுக்கு ஆளாகும் மக்களுக்கு உரிய சிகிச்சைகளை அளிக்க ஜோஹர் மாநில மருத்துவக்குழு தயாராக இருப்பதாக மாநில சுகாதார மற்றும் ஒற்றுமை சட்டமன்ற பொறுப்பாளர் லிங் தியன் சுன் தெரிவித்தார். ஜோஹர் மாநிலத்தில் உள்ள அரசாங்க மருத்துவமனைகள் அரசாங்க கிளினிக்குகள் அனைத்தும் காற்றின் தூய்மை கேட்டினால் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவதிக்குள்ளாகும் நோயாளிகளை பாதுகாத்து சிகிச்சை செய்ய மருத்துவர்களும் மருத்துவ உதவியாளர்களும் தயாராக உள்ளனர் என அவர் குறிப்பிட்டார். பெட்டாலிங் ஜெயா ஜலன் தண்டாங்கில் இன்று காலை 11:15 அளவில் ரேபிட் கேஎல் நிறுவனத்திற்கு சொந்தமான பேருந்து ஒன்று தீப்பிடித்துக் கொண்டதில் அதன் ஓட்டுநரும் பேருந்தில் இருந்த 8 பயணிகளும் தீக்காயங்களின்றி உயிர் தப்பினர். தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த 4 வீரர்களை உள்ளடக்கிய தீயணைப்பு மீட்பு படையினர் சுமார் 20 நிமிடத்தில் தீயை ஒரு முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். அந்த பேருந்தில் தீ ஏற்பட்டதற்கான வாடகை வருவதாக பயணி ஒருவர் தெரிவித்ததை தொடர்ந்து எச்சரிக்கையான ஓட்டுநர் பேருந்தை ஓரமாக நிறுத்திவிட்டு சோதனையிட்ட போது இயந்திர பகுதியில் தீப்பிடித்துக் கொண்டது தெரிய வந்துள்ளதாக சிலாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்பு படை உதவி இயக்குநர் அகமது முக்லீஸ் முக்தார் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் 10 வித நறுமணங்களில் மீனாஸ் சாம்பிராணி. மீனாஸ், இது இல்லம் தேடி வரும் ஓர் இனிய உன்னதம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.